மன் ஆதாலி வலியன், யார் என்னுடைய நேசனை நோவினை செய்கிறானோ, ஃபகது ஆதந்துஹு பில் ஹர்ப், அவனோடு நான் போர் செய்கிறேன், போர் செய்கிறேன். அம்மா தகர்ரப இலைய அபதி விஷயின் அஹப்ப இலைய மிம்மா ஃப்தரல்து அலை வமா யஸாலு அபதி தகர்ரப இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பு. ஃபர்தான வணக்கங்களை செய்து கொண்டு செய்து கொண்டு தொடர்ச்சியாக இருக்கிறான், நஃபிலையும் அதனோடு சேர்த்து தொடர்கிறான். ஏன் செய்கிறான்? ஹத்தா உஹிப்பு, நான் அவனை நேசிக்கும் வரை. எதற்காக செய்தான் அப்படி என்றால், அல்லாஹ்வின் நேசத்திற்காக. ஃபஇதா ஹபபத்து குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பி வபஸருஹு அல்லதி யுபஸிரு பி வயதுஹு அல்லதி யப்திஷு பிஹா வரிஜ்லுஹு அல்லதி யம்ஷி பிஹா வஇன் ஸஅலனி லஉஅதியன்னஹு வஇன் இஸ்தஆதனி லஉஈதன்னஹு. அல்லாஹ் கூறுவதா ஹதீஸுல் குதுசி, அவன் ஃபர்தை தொடர்ந்து நான் அவனை நேசிக்கும் வரை நஃபிலான வணக்கங்கள் மூலமாக நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். நேசித்து விட்டால், என் நேசம் கிடைத்து விட்டால், அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் மாறுகிறேன், விரிக்கக்கூடிய கரமாக நான் மாறுகிறேன், நடக்கக்கூடிய காலாக மாறுகிறேன். அவன் என்னிடத்திலே கேட்டால் நான் கொடுப்பேன், பாதுகாப்பை தேடினால் பாதுகாப்பை அளிப்பேன். என்னை எதுவும் தடுமாற வைக்காது, எதுவும் என்னை தடுமாற வைக்காது. ஆனால் ஒன்றை தவிர, ஹுசைமின் அவர்கள் சொன்னார்கள், ஷேக் ஹுசைம் ரஹிமஹுல்லா, அல்லாஹ்வின் இந்த தடுமாற்றம் ஏழாமையின் தடுமாற்றம் அல்ல, முடியுமா முடியாது என்று தடுமாற்றம் அல்ல. அல்லாஹ்விற்கு அந்த தன்மை அல்லாஹ் நாடி எதை செய்வான் அவன் எதற்கும் தடுமாற மாட்டான். ஆனால் அந்த மூமினுடைய உயிரை, நான் விரும்பக்கூடிய அந்த அடியானுடைய உயிர் வெளியேறும் பொழுது அவன் அதை அதனால் சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்தை தவிர. அந்த நேரம் என்னை தடுமாற வைக்கிறது. அவன் கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய அந்த நேரம் ரப்புடைய நேசத்திற்கு அளவு கிடையாது. மூமின்களே, ரப்புடைய நேசத்திற்கு அளவு கிடையாது. அல்லாஹ் நேசித்தால், இதா ஹப்பல்லாஹுல் அபுத நாதா ஜிப்ரீல், நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் ஜிப்ரீலை அல்லாஹ் அழைப்பாள். யார் ஜிப்ரீல்? மலக்குகளின் தலைவர், நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வந்தவர். என்ன சொல்ல போகிறான்? யஜ்பிரீல், யஜ்பிரீல், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹ்பிபுஹு. இந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த அடியானை நேசிக்கிறான். யஜ்பிரீல், நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ் உங்களை நேசித்தால் உங்களுடைய பெயரை அல்லாஹ் மலக்குகளின் தலைவரிடத்திலே உச்சரிப்பான். அல்லாஹ் அல்லாஹ், ஜிப்ரீல் வானத்தில் உள்ளவர்களை அழைப்பார், யா அஹல ஸமா இன் அல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்பூ. அல்லாஹ் உலகத்திலே இந்த அடியாரை நேசிக்கிறானாம், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ளவர்களும் நேசிப்பார்கள். ثم يوضع له القبول في الارض, பூமிக்கு அதற்கு பிறகு அந்த கட்டளை கொடுக்கப்படும். பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த நேசத்தை அடைவதற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வழி அஸ்ஸலா, அஸ்ஸலா, அஸ்ஸலா. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகையை பேணி பாதுகாருங்கள். தொழுகையிலே மன நிம்மதியை தேடுங்கள். தொழுகையிலே கண்களின் குளிர்ச்சியை தேடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளங்களை அவனுடைய நினைவால் அல்லாஹ் அமைதியாக்குவான். எந்த கவலையும் வராது. அதற்கு பிறகு
அல இன்ன ஔலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், எந்த கவலையும் பயமும் கொள்ள மாட்டார்கள். அல இன்ன ஔலியா அல்லாஹ், இவர்களை பார்த்துதான் மரணத்தின் நேரத்திலே அழைக்கப்படும். فادخلي في عبادي وادخلي جنتي. அல்லாஹுடைய நினைவால் அமைதி பெற்ற ஆத்துமாவே, அல்லாஹுடைய நினைவால் அமைதி பெற்ற ஆத்துமாவே, உன்னுடைய ரப்பு உன்னை பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில், நீயும் உன் ரப்பை பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அவனுடைய அடியார்களோடு இணைந்து விடு, சொர்க்கத்திலே நுழைந்து விடு. அழைப்பு வேண்டுமா? இன்னொரு அழைப்பு. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثُمَّ تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ. யார் ரப்பை அல்லாஹுவாக ஏற்றுக்கொண்டு ثم استقاموا அதிலே உறுதியாக இருந்தார்களோ, இஸ்திகாமா மரண நேரத்திலே மலக்குகள் இறங்கி வருவார்கள். அல்லா தஹாஃபு, ஏன் பயப்படுகிறாய்? வலா தஹ்சனு, ஏன் கவலை கொள்கிறாய்? வ அபுஷிரு பில் ஜன்னா, சொர்க்கம் உனக்கு நிச்சயிக்கப்படுகிறது. குந்தும் துஅதூன், நிரந்தரமாக அதிலே இருப்பாய். அல்லாஹுடைய வாக்கு அது, நிரந்தரமாக இருப்பாய். குந்தும் துஅதூன், நஹ்னு ஔலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, உலகத்திலும் மறுமையிலும் நாங்கள் தான் உன் நண்பர்கள், தோழர்கள். கவலை வேண்டாம், புறப்பட்டு வா. அல்லாஹ் உன் மீது திருப்தியோடு இருக்கக்கூடிய நிலைமையில் என்று மலக்குகள் கண்ணியத்தோடு அந்த தொழுகையாளியின் உயிரை அழைத்து செல்லுவார்கள். பார்த்திருக்கலாம் அந்த தொழுகையாளியை சுஜூதிலே மரணமாக இருப்பதை, பார்த்திருக்கலாம் அந்த தொழுகையாளியை அல்லாஹுடைய இல்லத்திலே மரணமாக இருப்பதை. சபஅத்தும் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌமலா தில்ல இல்லா தில்லு, ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் மஹ்ஷரிலே அவனுடைய நிலத்தை, நிழலை கொடுப்பான். அதிலே ஒருவர் ரஜுலும் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித், பள்ளிகளோடு உள்ளங்கள் தொங்கவிடப்பட்டவர்கள். பள்ளியை விட்டு வெளியே சென்றால் எப்போது மீண்டும் பள்ளிக்கு வருவோம் என்ற ஆர்வமுள்ளவர்கள். ரஜுலும் வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், வணக்க வழிபாட்டிலே தன்னை வளர்த்து கொண்ட வாலிபன். டென்த்து படிக்கிறான் என் புள்ள தொழமாட்டா, டுவெல்த்து படிக்கிறான் என் புள்ள தொழமாட்டா, எக்ஸாம் இருக்கு அவன்லாம் பள்ளியில் போய் ஜமாஅத்தா தொழ முடியாது, அவனுக்கெல்லாம் இரவு வணக்கம்லாம் கிடையாது என்று தடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தால், தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளையை நீங்கள் வணக்க வழிபாட்டோடு வளர்த்தால் உங்கள் பிள்ளைக்கு நாளை மஹ்ஷரிலே அரிசி நிழலை பெற்றுக் கொடுக்கலாம். ரஜுலும் வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ் வரஜுலும் ஜக்கரல்லாஹ் ஹாலியா, தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹுவை நினைப்பார். ஃபஃபாலத் ஐனாஹ், அவருடைய கண்கள் கண்ணீரை பீற்று அடிக்கும். ஃபாலத் ஃபௌதான், பீற்று அடிக்கும். முஹம்மது ரசூல், தாடி நடைந்து விடும், நெஞ்சு நடைந்து விடும், இருக்கின்ற இடமெல்லாம் நடைந்துவிடும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே அழுகிறீர்கள்? பிலால் கேட்டார்கள், தபிக்கி யா ரசூலல்லாஹ், அழுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அஃபல அகூன அபுதன் ஷக்கூரா, நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா? ஹாலியா ஃபஃபாலத் ஐனா,